தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள். இறுதி வேட்பாளர் பட்டியல் மாலையில் வெளியீடு. சென்னை தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் 40 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சக ஊழியர்கள் அனைவருக்கும் பரிசோதனை செய்ய முடிவு. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. கொரோனா தடுப்பு விதிகளை வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டுமென அறிவுறுத்தல். திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகள் முடங்கியதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஆட்சியில் இல்லாத போதும் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க போராடியதாக ஸ்டாலின் பேச்சு. மூலப்பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இன்று முதல் 10 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டம். 400,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட 7,255 வேட்பு மனுக்களில் இன்று மதியம் 12 மணி நிலவரப்படி 4,699 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன என்றும் 2,490 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்றும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. வேட்பு மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் என்ற நிலையில் இதுவரை 12 மனுக்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை முடிந்து இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 466 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் 40 மேற்பட்ட ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சக ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. மற்ற ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணி செய்ய சம்பந்தப்பட்ட நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. எனினும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது முகக்கவசம் அணிவது, தனி மனித விலகலை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் பின்பற்ற வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது. மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த ஜலாவுதீன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட்டம் சேரும்போது கொரோனா அதிகரிக்கும் என்பதால் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்களுக்கு தடை விதித்து சமூக வலைதளங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க வேண்டுமென கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு தேர்தல் நடைமுறைகள் அமலில் உள்ளதால் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் அதே நேரத்தில் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ளும் அனைவரும் முகக்கவசம் அணிவதையும் தனி மனித விலகலையும் பின்பற்றுவதை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் சக்தி பெற்ற அதிமுகவை தொடர்ந்து ஸ்டாலின் தரக்குறைவாக பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தான் உழைத்து அரசியலுக்கு வந்துள்ளதாகவும், ஸ்டாலின் போல் உழைக்காமல் பொறுப்புக்கு வரவில்லை எனவும் தெரிவித்தார். ஸ்டாலினுக்கு திறமை இல்லாததால் தான் கருணாநிதி உயிரோடு இருந்தவரை அவருக்கு தலைவர் பதவியை தரவில்லை எனவும் முதலமைச்சர் விமர்சனம் செய்தார். முன்னதாக ஓசூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் திமுக ஆட்சியில் மின்வெட்டால் தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். ஆட்சியில் இல்லாத காலத்திலும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க திமுக போராடியதாக தூத்துக்குடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தீப்பெட்டி தயாரிப்புக்கான செலவு 60% அதிகரித்துள்ள நிலையில் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக கூறி தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இன்று முதல் 10 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் 90% தீப்பெட்டிகள் தமிழகத்தில்தான் தயாரிக்கப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விருதுநகர், நெல்லை, தென்காசி, வேலூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 400 மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மற்றும் 3,000 பேக்கேஜிங் யூனிட்டுகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 400,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சுங்கச்சாவடி கட்டண உயர்வு காரணமாக லாரி வாடகை உயர்ந்துள்ளதால் தீப்பெட்டி தயாரிக்க தேவையான குச்சி, அட்டை, குளோரைட், மெழுகு, பேப்பர் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர்.
தீப்பெட்டி தயாரிப்புக்கான செலவு 60% அதிகரித்துள்ள நிலையில் விற்பனை விலையை அதிகரிக்க முடியாத சூழ்நிலை உள்ளதாக தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். தீப்பெட்டிக்கான போதிய விலை கிடைக்கவில்லை என்பதால் இன்று முதல் 31ஆம் தேதி வரை 10 நாட்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி தமிழகம் முழுவதும் இன்று முதல் 10 நாட்களுக்கு தீப்பெட்டி உற்பத்தி நிறுத்தப்பட்டு ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 400,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் அரசியல் கட்சியினர் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கண்டிப்பாக சிறுவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. மீறி சிறுவர்களை ஈடுபடுத்தினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி பரப்புரையில் சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி கரூர் நகர் காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி மீது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுக்க முயற்சித்தல், மிரட்டல் விடுதல், பொதுமக்களை தூண்டிவிடுதல் உள்ளிட்ட குற்ற செயல்களின் அடிப்படையில் 6 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தற்போது பூவரசன், நீலகிரி, புதர்த்தி, மாம்பூக்கள் என வரிசையாக பல்வேறு வகையிலான பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பூக்களில் தேனெடுத்து தேன்கூடுகள் காட்டுவதில் தேனீக்கள் ஈடுபட்டுள்ளதால் வனப்பகுதிகளில் தேன்கூடுகள் அதிக அளவில் உருவாக தொடங்கியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூரில் அமைந்துள்ள பழமையான திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து 100 டன்னுக்கும் மேலான பச்சை விறகு சேகரிக்கப்பட்டு கோவில் முன்புள்ள பூக்குண்டத்தில் எரியூட்டப்பட்டு பூக்குழி அமைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து பூக்குழி இறங்கும் முக்கிய நிகழ்வு நடைபெறும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். வரலாறா கேட்டுல சிவாஜி தான் ஒரு பாட்டு பாடுவாரா? தெரியல, யார் சொன்னு தெரியல. அது பாட்டு கூட எம்ஜிஆர் தான் பாடிட்டு போறாரு. யார் சொன்னதுன்னு கேட்டா பேரஞ்சார் அண்ணா சொன்னாக்கா. எம்ஜிஆர் டைலாக் நாங்க படத்துலதான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே பாடுறாரு? எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல சொன்னது. திருவள்ளுவர் கனியன் பூங்குன்றனார் நினைக்கிறேன். கண்ணதாசன் திருமூலர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மொழி திணிப்பு கூடாது எனவும் மோடி இந்திய தேசத்தில் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறார் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தை தமிழகம்தான் ஆள வேண்டுமே தவிர டெல்லி ஆளக்கூடாது எனவும் தெரிவித்தார். இந்த
ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏ பண்ணாரியை ஆதரித்து அமைச்சர் கே சி கருப்பண்ணன் கேர்மாளம் கடம்பூர் உள்ளிட்ட மலைப்பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக பொய்யான வாக்குறுதியை தந்து தேர்தலில் வெற்றி பெற்றது எனவும் வங்கிக் கணக்கில் மாதம் 6000 ரூபாய் தருவதாக பொய் வாக்குறுதி அளித்து உள்ளனர் எனவும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடும் மாநில பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் எல் முருகன் தனது 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை கோட்டை மேட்டில் உள்ள ருத்ர வீரராகவ பெருமாள் கோவிலிலிருந்து தொடங்கியுள்ளார். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அந்த தொகுதியின் நகராட்சி பகுதிகளான சமந்தபுரம் திரௌபதி அம்மன் கோவில் பொன்விழா மைதானம் அம்மன் பொட்டல் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில செயல் தலைவர் மோகன் குமாரமங்கலம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஓமலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சங்கீதப்பட்டி வெங்கையனூர் குள்ளக்கவுண்டனூர் மெலாண்டிப்பட்டி வெள்ளாளப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் செயல்பாட்டிற்கு வராத இ சேவை மையத்தால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை தாண்டிக்குடி கிராமத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடவில்லை என அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் சான்றிதழ்களை பெற நகரம் வரை பயணிக்க வேண்டி உள்ளதாக கூறும் அந்த கிராம மக்கள் இ சேவை மையத்தை விரைவில் திறந்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அமமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று கந்தர்வகோட்டையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கூட்டத்தின் நடுவே 4 காளை மாடுகள் புகுந்து ஓடியதால் கூட்டத்தில் பங்கேற்ற அமமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் சிதறி ஓடினர். இதில் 4 பேருக்கு மேல் லேசான காயம் ஏற்பட்டது. இதில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்ததை அடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுபவர் நந்தகுமார். இவர் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட ஊனை வாணியம்பாடி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது சிறுவர்களுடன் சிலம்பம் சுற்றி மகிழ்ந்தார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் எம்பி மகேந்திரன் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார். மடத்துக்குளம் 4 ரோட்டில் தொடங்கி 10 கிராமங்களில் கரகாட்டத்துடன் தனது பரப்புரையை மேற்கொண்டு அதிமுகவின் நலத்திட்டங்களை விளக்கி கூறி மகேந்திரன் வாக்கு சேகரித்தார். அப்போது பற இசைக்கு ஏற்ப வயதான பாட்டுகள் நடனமாடினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் திரைப்பட இயக்குநருமான எம்ஜிஆர் நம்பி கோவில்பட்டி நகர் பகுதியில் மாட்டு வண்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இவர் நடிகர் விஜய் வனிதா விஜயகுமார் நடித்த சந்திரலேகா திரைப்படத்தினை இயக்கியவர். அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் யுவராஜாவை ஆதரித்து ஜி கே வாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக நிருபர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக அரசின் அனைத்து துறை திட்டங்களும் சலுகைகளும் நகரம் முதல் கிராமம் வரை அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்துள்ளது என்றும் இதனால் மக்கள் அரசின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் என தெரிவித்தார். தொடர்ந்து இந்த நம்பிக்கையால் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியின் வெற்றி பிரகாசமாக உள்ளது எனவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் கட்சி பொதுக்கூட்டங்கள் கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் வேட்புமனு தாக்கலின் போதும் தேர்தல் ஆணையம் விதித்துள்ள தடையை மீறி சரக்கு ஆட்டோக்களில் அரசியல் கட்சியினர் மக்களை அழைத்து வருகின்றனர் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண் செவிலியர் ஒருவர் பணியில் இருந்துள்ளார்.
அப்போது அங்கு வந்த 40 வயது மதிக்கத்தக்க வடநாட்டு நபர் ஒருவர் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்று அவரை தாக்கியுள்ளார். பெண் செவிலியர் கூச்சலிட்டதை அடுத்து அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த குளச்சல் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அந்தனர் குறிச்சியில் நந்தியம் பெருமான் பிறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் நந்தியம் பெருமானுக்கு சந்தனம், மஞ்சள், தயிர், தேன், பால், இளநீர் போன்ற திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் விழாவில் ஆலய நிர்வாகிகள், பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள இன்னாடு கிராமத்தில் குடித்தண்ணீர் மாத கணக்கில் வழங்கப்படாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மிக நீண்ட நேரமாக அரசு அதிகாரிகள் யாரும் வராததால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அரசு பேருந்து சிறைபிடிக்கப்பட்டிருந்தது. காலி குடங்களுடன் நீண்ட நேரமாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெருமநல்லூரில் இருந்து அவிநாசி நோக்கி ஒரே ஸ்கூட்டரில் பயணம் செய்த 4 இளைஞர்கள் அந்த பகுதியில் லாரி நிற்பதை அறியாமல் வேகமாக வந்ததில் ஸ்கூட்டர் லாரியின் பின்புறம் மோதியது. இருசக்கர வாகனத்தில் பயணித்த பாலமுருகன் மற்றும் குட்டி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவிநாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பாலமுருகன் மற்றும் ஆனந்த் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து பெருமநல்லூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் அதிமுக வேட்பாளர் பரமசிவம் தேவராட்டம் ஆடி வாக்கு சேகரித்தார். விருதலைப்பட்டியில் வாக்கு சேகரிக்க சென்றபோது கிராமத்தினர் தேவராட்டம் ஆடி அவரை வரவேற்றனர். இதனை கண்ட வேட்பாளர் பரமசிவம் அவர்களுடன் இணைந்து தானும் தேவராட்டம் ஆடினார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் மாநகர் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்தால் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு மக்கள் விளைபொருளா அல்லது விலை மதிக்க முடியாத பொருளா என்பது குறித்து மக்களே முடிவெடுப்பார்கள் என தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த வாழப்பந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சையம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொண்டர்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் நெசவாளர்கள் அதிகம் நிறைந்த பகுதியில் நெசவாளர்களின் வீட்டிற்கு சென்று பட்டு நெசவு செய்து நான் உங்களில் ஒருவன், எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சோலைப்பட்டி, அம்மாபட்டி, குமாரபுரம், காடநேரி உள்ளிட்ட பகுதிகளில் துவரம் பருப்பு கதிரடிக்கும் பணியில் தானும் ஈடுபட்டு துவரம் பயிர் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விவசாயிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கயத்தாறு அருகே ராஜபுதுக்குடி பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் சே ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில் நேற்று இரவு அதிமுக, அமமுக இரு தரப்பிலும் ஒரே இடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தபோது காவல்துறை கேட்டுக்கொண்டதால் நான் என்னுடைய பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு தனியாக காரில் சென்றேன் எனவும், ஆனால் அமமுகவினர் என்னோட காரை வழிமறித்து பட்டாசுகளை வெடித்தனர் என்றும் குற்றம் சாட்டினார். வாகனம் தீப்பற்றி எரியக்கூடிய சூழ்நிலை இருந்த நேரத்தில் எனது டிரைவர் லாவகமாக காரை இயக்கியதால் கார் தீப்பற்றுவதில் இருந்து தப்பியது என்று கூறிய கடம்பூர் ராஜு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையை கடைபிடித்து வந்ததாகவும் அமமுகவின் அராஜக செயல்களுக்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்றும் கூறினார். ஓமலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மணி ஓமலூர் ஒன்றியத்தில் கிராமம் கிராமமாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். ஓமலூர் பகுதியில் தொழிற்சாலைகள் அமைய அதிமுகவிற்கு ஆதரவு கொடுங்கள் என்று கூறி அவர் வாக்கு சேகரித்தார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திரு ஆர்மன்குடியில் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேவல், மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றம் செய்யப்பட்டது. முதல் நாளிலேயே ஏராளமான பக்தர்கள் கங்கை மற்றும் காவிரியிலிருந்து புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டனர்.
பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திர தேரோட்டம் ஏழாம் நாளான 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. 31ஆம் தேதி அன்று கொடி இறக்கத்துடன் பங்குனி உத்திர திருவிழா நிறைவடைகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் அந்த வழியே வந்த லோடு ஆட்டோவை நிறுத்திய போது அதன் டிரைவர் தப்பி ஓடினார். சந்தேகமடைந்த காவல்துறையினர் ஆட்டோவை சோதனை செய்தபோது அதில் 500 கிலோ குட்கா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய டிரைவரை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே வேன் டயர் வெடித்து விபத்துக்குள்ளாகியது. விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விசாரணையில் விபத்தில் சிக்கியது விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த சர்க்கரை மற்றும் செல்லத்துறை ஆகியோர் குடும்பத்தினர் என்பது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து ராமநாதபுரம் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாம் எந்த திட்டங்களை கேட்டாலும் அதை நிறைவேற்றி தருகிற பிரதமராக மோடி இருப்பதால் மத்திய அரசுடன் சேர்ந்து மாநில அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் சட்டமன்ற தொகுதியில் 9வது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிடும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சின்னப்பிள்ளமேடு, நாகரணை, கடத்தூர், கூடக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அனைத்து அணைகளும் நிரம்பி வழிவதால் நல்லாட்சி பெறுவதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த நெசவாளர் கோவிந்தராஜ் என்பவர் 40 இன்ச் அகலமும் 60 இன்ச் நீளமும் கொண்ட தூய பட்டு துணியில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு வாசகத்தை உருவாக்கியுள்ளார். இந்த பட்டு துணியை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி அறிமுகப்படுத்தினார். தேசிய தடகள போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த திருச்சி குண்டூரை சேர்ந்த தனலட்சுமிக்கு விளையாட்டு ஆர்வலர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்துள்ளனர். சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் படித்த இவர் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தடகள போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு வெற்றிகளை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.